அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மாமிஸ் கிச்சன். எல்லாரும் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு கேக்கு செய்ய போகிறேன். என்ன கேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கிள் கேக்கு தான். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோவில் தான் நான் வந்து கேக்கு செய்ய போகிறேன். அதுக்கு 3 எக் எடுத்திருக்கேன். 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். 1/2 கப் மைதா, 1/4 கப் மில்க் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதெல்லாம் போட்டு நல்லா சளிச்சு விடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணு ஸ்பூன் பால் சேர்க்குறேன். 1/4 கப் குக்கிங் ஆயில். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விடலாம். வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் 1/4 கப் ஸ்ப்ரிங்கிள் தான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ கேக்கு பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. கேக்கு செய்கிறதுக்கு ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். அதில் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் பட்டர் பேப்பரும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து அதில் நம்ம ஊற்றி விடலாம். ஊற்றி விட்டு தட்டி விடுங்க. தட்டி விட்டு நான் இதை வந்து கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் அவனில் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கேக்குக்கு க்ரீம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். 1/2 கப் சுகர் பவுடர், கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. கேக்கை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டேன். ஆறினதுக்கப்புறம் அதில் உள்ள பட்டர் பேப்பர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். கேக்கு ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழுத்தினாலும் அழுந்த மாட்டேங்குது. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் வெளியில் யாருக்காவது கேக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓர சைடும் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வீட்டில் சாப்பிட்றதுனால நான் ஓர சைடு கட் பண்ணல, மேலாக மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 3 லேயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் 1 லேயர் எடுத்து வைக்க போகிறேன். 1 லேயர் எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் அதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே 1 லேயர் எடுத்து வைக்கிறேன். இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நான் ஃபுல்லாக க்ரீம் தான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த கேக்குக்கு பார்த்திங்கன்னா பெருசாக எந்த டிசைனும் இருக்காது. ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். நிறைய பேர் எனக்கு கேக்கு வரல, டிசைன்லாம் பண்ண தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களுக்காக தான் ரொம்ப ஈஸியாக ஒரு கேக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சுருக்கேன். இப்போ அந்த கேக்கில் அந்த ஓர சைடு மட்டும் லைட்டாக நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கும் மேலேயும் இது போல் போட்டுக்கோங்க. பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும். அவ்வளோதான், கேக்கும் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கேக்கை கட் பண்ணியும் பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. வாவ், பார்க்கும்போதே மவுத் வாட்டரிங்காக இருக்குது. ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.